ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ட்ரைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிகினர் ட்ரைபாடு. ஆக்சுவலாக இதை வந்து இந்த நாபை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இது அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகே, இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ரிலீஸ் நோப் இருக்குது, இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணோன்னா இது அப்படியே நின்றுக்கும். ஓகே, அப்புறம் இதுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க, பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி டில்ட் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நான் ஒரு கேமராவை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மூணு லெக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று இது வந்து ரெண்டாவது. ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து இவ்வளோ வரும். நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சாண்ட் பேக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கேமராவை லாக்கிங் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம். கீழே நான் அந்த பிளேட்டை வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை இப்படி இழுத்துட்டு இதை உள்ளே வச்சு விட்டோம்னா லாக் ஆகிடும். ஸோ ஈஸியாக லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ரிலீஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு நாப் இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணோன்னா இதை இப்படி டில்ட், இந்த ஆக்சிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு த்ரீ வே ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டு, பால் ஹெட்டு கிடையாது. அதே மாதிரி இதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சவுண்டெல்லாம் வருதுங்க. ஓகே, இதை டைட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டில்ட் பார்த்தாச்சு, இந்த ரொட்டேஷன் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது இதில். இது வந்து ரொம்ப ஸ்டெடி கிடையாது. ஆனால் இந்த ட்ரைபாட் நல்லா ஃபுல் லென்த்துக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் கிட்டக்கிட்ட ஆடுது கொஞ்சம். நீங்கள் அதை லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணும் போது ட்ரைபாட் ஸ்டெடியாகவே இல்லை, ஃபுல் லென்த்துக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இது குவாலிட்டி அவ்வளோ சரியில்லை, பட் நார்மலாக ஓகே. ஸ்லோ ஷட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைமர் வச்சு தான் நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக அது வந்துட்டு கொஞ்சம் ஹெவி டியூட்டி ட்ரைபாட் இல்லாமல் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஷேக்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இதோட குவாலிட்டி அவ்வளோதான், இதோட ப்ரைஸுக்கு இது ஓகே, இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே. ஸோ ஒரு பிகினராக ஒரு என்ட்ரி லெவலாக ஒரு ட்ரைபாடு பை பண்ணணும்னு நினச்சா இந்த ட்ரைபாட் வந்து நல்லாவே இருக்குது. இதோட இந்த லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு கீழே எந்த ஆங்கிளில் வந்து பிளேஸ் ஆகுதோ அந்த ஆங்கிளில் இது வந்து பால் ஹெட்டில் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்து அமேசானில் வந்தது வந்து ஒரு சின்ன டிஃபெக்ட். இந்த என்னாச்சுன்னா இந்த லாக் இருக்குது பாருங்கள், இது வந்து இப்போ எடுத்து விட்டு அப்படி ஓப்பன் ஆகுதா, என்னாச்சு? இப்போ நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரிலீஸ் ஆகிடுது. நான் ரிலீஸ் பண்ணாமலே இதை வந்து இப்படி நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவாகவே இப்படி எடுத்துக்குது. அப்போ இதனால் இது இந்த லெக் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ லாக்கிங் இஷ்யூ இருக்கவும் நான் ரிட்டர்ன் போட்டேன், ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். ஸோ வேறு ட்ரைபாட் அனுப்பிச்சிருக்காங்க, இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஓகே, இது நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் அந்த ஒரு எல்லாம் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக், இந்த கைப்பிடி பிளாஸ்டிக், பட் இந்த கைப்பிடிலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது ஓகே, இது ஸ்டீல் அலுமினியம்னு நினைக்கிறேன். இது ஸ்டீல், இந்த பக்கம் இருக்கிற இந்த இது வந்து பிளாஸ்டிக்கு, இதுவுமே பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக் தான். இங்கே கொடுத்துருக்குற அந்த பிளேட்டும் பிளாஸ்டிக் தான் பாருங்க, இதுவுமே பிளாஸ்டிக் தான்.
இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைட் பண்ணுறது மட்டும் சில்வரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது இதில். இதோட குவாலிட்டி ஒரு நல்ல குவாலிட்டி. ஒரு ட்ரைபாட் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி டிஜிடெக்கில் வந்து 520BH அந்த ட்ரைபாடை ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரக்கடாக நல்லாயிருக்கும். அதோடய ஹைட்டுமே பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த இவ்வளோ தூரத்துக்கு நான் நின்னேனாவே இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டு வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பிலோ 1000, ஒரு 700-800க்குள்ளவே நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஸோ ஓகே, நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைபாடை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஓரளவுக்கு எல்லா விதத்துலேயும் அட்ஜஸ்டபிளாக இருக்கக்கூடியது தான் இது. ஸ்பெஷலாக வீடியோ எடுக்கிறதுக்கும் ஓகே. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பால் ஹெட் வந்து செட் ஆகாது இல்லையா. ஸோ இந்த மூமெண்ட்டுலாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதில். அதே மாதிரி இது ஸ்மூத்தான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இது இதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மூலாம் வந்து வீடியோவுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். பட் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு நம்ம அவ்வளோதான் இது பண்ண முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அதே மாதிரி தான் இந்த டில்டபிளும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேமராவை இப்படி லைட்டாக அப்படி ஸ்லைட் டில்ட்டிங் பண்ணிக்க முடியும். எங்கே வச்சு லாக் பண்ணுமோ அங்கே வச்சு லாக் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வச்சு லாக் பண்ணால் நின்றுக்கும். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பால் ஹெட்னா நம்ம இந்த மூவ் வந்து நம்ம கரெக்டாக ப்ளே பண்ண முடியாது. இந்த மூவ் வந்து லூஸ் பண்ணிட்டாவே டொடக்கன் இங்கிட்டு விழுவும், இல்லை இங்கிட்டு விழுவோம், இல்லை பின்னாடி சாஞ்சிடும், இல்லை முன்னாடி சாஞ்சிடும். ஸோ கேமரா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான் அதை நோபை வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பால் ஹெட்டில் வந்து இந்த மாதிரி பர்பஸ் வந்து பண்ண முடியாது. பட் இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ரொட்டேட் இது வந்து நடக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பட் இது நம்ம தேவைப்படும் போது எதை வேணுமோ அதை லூஸ் பண்ணிவிட்டு பர்டிகுலராக அந்த ஆக்சிஸாக மட்டும் நம்ம மூவ் பண்ண முடியும். இப்போ ரொட்டேட் ஆக்சிஸ் மட்டும் மூவ் பண்ணணுமா, இதை மூவ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஒரு பிளான் பண்ணணுமா, பண்ணிக்கலாம். முழுசாக இந்த பேனும் பார்த்தாச்சு. ஸோ இந்த பேனும் பார்த்தாச்சு. இது வேணும்னாலும் மேலே கீழே இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சிஸையும் தனியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த த்ரீ வே ஹெட்டில் பால் ஹெட்டில் இதை பண்ண முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். ஸோ இங்கே இருக்கிறத லூஸ் பண்ணிவிட்டு இதை அகைன் இப்படி ரொட்டேட் பண்ணி இதை இப்படி கீழே மடக்கிக்கலாம். இங்கே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது லாக் ஆகிடும். ஓகே, இவ்வளவுதான். ஸோ அழகாக ஒரு ட்ரைபாட் கீழே இந்த புஷ் கொடுத்துருக்குறது தான் நல்லா ஒரு ஸ்டெடியாக நிற்கிது. அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த லெக்கை வந்து ஈவனாக தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது பிளாஸ்டிக்கில் ஒரு கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, மூணு கனெக்டர்ஸ். கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும், ரொம்ப ரக்கடாக யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஹை ப்ரொஃபஷ்னல் கேமராஸ், வெயிட் உள்ள கேமராஸுக்கெல்லாம் இது சரி வராது. ஒரு பேசிக் மாடல், ஒரு மிரர்லெஸ் கேமராஸுக்கு இதுக்கெல்லாம் கூட ஓகே. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டலாம், நிற்க வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நானே வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் வந்து இதை நிற்க வச்சு ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஷேக் ஆனிச்சு ஃபோட்டோ. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் டைமர் போட்டு தான் நான் வந்துட்டு ஷூட் பண்ணேன். ஸோ அப்படி ஏதாவது நம்ம ஆல்டர்னேட்டிவ் வழி பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அதிலெலாம் நோ இஷ்யூஸ். மற்றபடி என்ட்ரி லெவலாக ஸ்டார்டிங்காக ஒரு பிகினராக ஒரு ட்ரைபாட் தேவை. இப்போ தான் நீங்கள் ட்ரைபாடில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. நான் உங்கள் பட்ஜெட் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்ஜெட்டில் ரொம்ப எனக்கு ஒரு குவாலிட்டியான ட்ரைபாட்லாம் என்னால் வாங்க முடியல அப்படின்னா நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு இந்த பட்ஜெட்டில், இது ஓகே. இதுக்கு கீழே வர ட்ரைபாட்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. வந்து ஓகே, இந்த ட்ரைபாட் அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இதோட லென்த் இன்னுமே கம்மி தான். இது ஃபுல்லாக அலுமினியம், இது ஃபுல்லாக அலுமினியம். பட் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இது ஆல்ரெடி உடஞ்சிச்சு.
உடஞ்சிடுச்சு. இந்த இதில் ஒரு குழா ஒன்று மாட்டியிருக்கும், அந்த குழா வந்து பிடிங்கி கீழே விழுந்துருச்சு. தானாக அது வாங்கினதுலேருந்தே இது வந்து லூஸாக தான் இருந்துச்சு, நான் கொஞ்சம் அப்படி இப்படி வச்சு மேட்ச் பண்ணிகிட்ருந்தேன். பட் இது இருக்க இருக்க ஒவ்வொரு டைமும் கலண்டு கலண்டு விழுக ஆரம்பிச்சிச்சு. ஒரு லெக்கு வந்து இந்த இது ப்ரோக்கன் ஆச்சு, அப்படியே இன்னொன்றும் இப்போ ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இப்போ எந்த சப்போர்ட்டுமே இல்லை. இது பாட்டுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணால் அது பாட்டுக்கு இப்படி ஓப்பன் ஆகி சும்மா தான் நிற்கும், நிற்க வச்சுக்கலாம். இன்னமும் ஆனால் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு மொபைல் ஹோல்டராக கூட போட்டு யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். பட் இது உடைஞ்சாலும் யூஸ் ஆகுது. பட் இதுக்கெல்லாம் ஓகே. பட் அதான் இதுவும் அதே மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ட்ரைபாடு தான். இது பார்த்திங்கன்னா இங்கே இதை விட இன்னுமே ரேட்டு கம்மி தான். இது இது பார்த்திங்கன்னா பிலோ 500 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ட்ரைபாட். இதுலேயும் சேம் அந்த மாதிரி இந்த இதாக பண்ணலாம். இந்த 3-4 லெக் வரைக்கும் நமக்கு இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 1, 2, 3, 4 லெவல் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். பட் எப்பயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் வந்து அதிகமாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு இது வந்து கம்மியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும், பட் லென்த்து கூட இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லா ரிஜிடாக இருக்கும். இது மாதிரி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு 3-4 வேலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இது இவ்வளோ தூரத்துக்கெலாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரொம்பவுமே வந்துட்டு பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்லெஸ், அவ்வளோ ஒரு ரிஜிட்டாக நிற்காது. ட்ரைபாட் ஆடிக்கிட்டே இருக்கும், சும்மாவே பாருங்களேன் இது வளையுது பாருங்கள். இந்த லெக்கே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு ப்ளே இருக்குது. இது 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 அவ்வளோவும் வந்துட்டு கேமராவில் ஷேக் தான், இது ஒரு ரிஜிட்டாக நிற்காது. ஸோ இதோட இது வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி 2-3 இருந்துச்சுன்னா ஓகே, 4 இருக்க மாதிரி பார்க்காதீங்க. 2 ஓப்பன் இருக்கலாம், அதுவும் ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாதால பண்ணாமல் யூஸ் பண்ணுறது பெட்டர். வேறு வழியே இல்லை, கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படுது அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் நான் ஆல்ரெடி போட்டேன். உங்களுக்கு இதை பற்றி இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் இந்த ட்ரைபாட் அன்பாக்சிங்காண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மேபி இதை விட இந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. இது ரொம்ப சின்ன ட்ரைபாடு, பட் அலுமினியத்தில் பார்க்குறதுக்கு சில்வரில் இதை அலுமினியத்தில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் குட்டியாக தேவை அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும், இது ஈஸியாக உடஞ்சிருது. ஸோ சேம் இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக இது இந்த பிளேட்டை வந்து நம்ம தனியாக கலட்டிக்கிறது முடியாது. இது வந்து இது ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இந்த பிளேட்டு நம்ம தான் ஏதாவது வச்சு கீழேருந்து இப்படி டைட் பண்ணணும். தனியாக அந்த பிளேட்டோடு சேர்த்து கையில் கேமராவை கலட்டி யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம தனியாக கலட்டிக்கலாம், நான் கலட்டி காமிச்சேன் இல்லையா. ஸோ மேலே இருக்க ஹெட்டு அப்படியே ஹெட்டோடையே கேமரா தனியாக கலண்டு வந்துடும். நம்ம வேணுங்கும்போது தனியாக ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதிலிருந்து குயிக் ரிலீஸ் பிளேட்டை அப்படி டக்குன்னு கழட்டி விட்டு எடுத்து ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வேணுங்கும்போது ட்ரைபாடில் டக்குன்னு மாட்டி கிளிப்பாக மாட்டணும் அப்படின்னா லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைபாடோட ஒரு மொபைல் ஹோல்டரும் வருது. இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்குது, உள்ள ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கும் போல், அந்த ஸ்ப்ரிங்கோட சவுண்டு தான் அது. என்ன என்ன ஊற்றணும் போல் இருக்குது, எண்ணெய் ஊற்றுனா அந்த மாதிரி க்ராச் க்ராச்சின் சவுண்டு இல்லாமல் இருக்கும். பட் இதுக்குள்ளே எங்கே போய் எண்ணெய் ஊற்றுறது. ஓகே, ஸோ ஓகே இது நல்லா தான் இருக்குது. இதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இது கூட ஃப்ரீயாகவே வருது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். பட் இதுவா இதுவான்னு கேட்டால் இது ஒர்த்து. பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 400 எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் இது பர்ச்சேஸ் பண்ணணும்னா. ஸோ எனக்கு பிலோ 500 வேணும்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 1000 வேணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள்.
இதுவும் இல்லைன்னா எனக்கு டிஜிடெக்கோட 520 BH ட்ரைபாட் வந்து என்னோடய அன்பாக்சிங்கில் இருக்கும். என்னோடய மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்பாக்சிங் கொடுத்துருப்பேன். ஏன் அந்த ட்ரைபாடை காட்டலை அப்படின்னா, அந்த ட்ரைபாடில் தான் என்னோடய கேமராவை மவுண்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்போ காட்ட முடியாது, நான் தனியாக எடுத்து போட்டு விடுறேன். ஸோ அந்த ட்ரைபாடு ஓகேனா அந்த ட்ரைபாட் கன்சிடர் பண்ணுங்கள். அது ரொம்ப ப்ரொஃபஷ்னல் கிரேட் ட்ரைபாடு தான், அபோவ் 5000 போட முடியும் அப்படின்னா அந்த ட்ரைபாடுக்கு போகலாம். அதில் வந்து இந்த சைடில் டாப் ஆங்கிள்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு ஹேண்டில் வந்து இப்படி திருப்பிக்க முடியும். இந்த லெக் இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் லெக், இந்த சென்ட்ரல் லெக் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணக்கூடிய அந்த லெக்கை வந்து ஒரு லெக் மேலே போகும், அதில் இன்னொரு போர்ஷன் வந்து பால் ஹெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை இப்படி டில்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படி சைடில் வரும். நம்ம இந்த கிச்சனில் வந்து இந்த டேபிள் டாப் ஒர்க்கு, கிச்சனில் எங்கள் டேபிள் டாப்பு, இந்த காய்கறிகள் கட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய ட்ரைபாட்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து மேலேருந்து கேமராவை இப்படி ஃபேஸ் டவுன் பண்ணி நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரைபாட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது இந்த அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வந்துட்டு டாப் ஆங்கிள்லேருந்து இப்படி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரைபாட் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் அதை பண்ண முடியாது. இதில் வந்து இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ், இந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் ஓகே இது, பட் அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் மட்டும் இதில் மிஸ் ஆகும். இப்படி ஃபேஸ் டவுன் பண்ணி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு இது மட்டும் மிஸ் ஆகும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு குவாலிட்டியான ட்ரைபாடு வந்து ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த லெக்கோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு லெவல் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இது எடுக்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒர்த்தான பையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த குட்டியோண்டு ட்ரைபாட்லேயே மூணு லெவல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ரெண்டு லெவல் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு இதோட ரிஜிடிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு பிளேட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அதனால் ஓகே கைஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். உங்களோட பட்ஜெட் என்னவோ, உங்களுக்கு எந்த ட்ரைபாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அமேசானில் பெஸ்ட் பை லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம், பிடிச்சிருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகே. அப்புறம் இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா வீடியோக்கு வீடியோ நான் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஆங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஷூட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பர்டிகுலராக எந்த ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் சோனி A7IV பாடி, அதுக்கு 50mm அப்பச்சர் 1.8 வச்சு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவோட அவுட்புட் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாபாய்.